Hi guys, welcome to the Legal Study Center. In this session, we will talk about the Assistant Jailor Examination Human Rights Classes. So, that's why we will talk about the topic Matra Thiranaligalukkana Manitha Urumaigal. So, avangalukkana urumaigal ennala irukku abindradha pathi paaka porom. Matra Thiranaligal. So, disability irukkakoodiya nabargal. மற்றவங்களோட சமூகத்துல ஒன்றிணைந்து பழகும் போது ஒரு சில பாகுபாடுகள்னால அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருக்கூடிய சகஜமா பழகிறது கிடையாது, ஒன்றுத்து இருக்கிறது கிடையாது. சோ இது மற்றவர்களோட இவர்களோட பங்கேற்பு அப்படின்ற விஷயத்த தடைபடுத்துது. என்னென்ன சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஆகட்டும், சுற்றி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட் ஆகட்டும், இதெல்லாம் என்ன ஆகுது, மாற்றுத்திறனாளிகளோட மக்களோட மற்றவர்களோட சகஜமா பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது இல்ல, சில நேரங்கள்ல தடைபடுத்துது, எப்பவுமே கிடையாது, சில நேரங்கள்ல தடுக்குது அப்படின்றத நம்ம சொல்றோம். சரி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அகில இந்திய அளவுல மொத்த மக்கள் தொகையில சி லிசன், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குதுங்களா, சோ அதுல அகில இந்திய அளவுல ஹோல் மக்கள் கவுண்ட், ஹோல் பாப்புலேஷன் கவுண்ட், மொத்த மக்கள் தொகையில 2.21% மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. எவ்வளவு இருக்காங்க, 2.21% மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. கிளியர். ஊனமுற்றோர்கள்ல 7.62% பேரு பிறந்த குழந்தையில இருந்து 6 வயசு வரைக்கும், 0 இருந்து 6 வயசுக்கு உட்பட்டவர்களா இருக்காங்க. நல்லா கவனிங்க, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2.21% மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. இந்த 2.21% 7.62% நபர்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 6 வயதிற்கு உட்பட்டவர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2011 கணக்கெடுப்பு சொல்லுது. நெக்ஸ்ட் திங், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு சில ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுது. அதுல இந்தியா என்ன பண்ணிருக்காங்க, கையொப்பம் இட்டிருக்காங்க. கவனிங்க, ஊனமுற்ற நபர்களின் உரிமைகள் மற்றும் அவர்கள் தொடர்பான பல்வேறு விஷயங்களுக்காக ஐக்கிய நாடுகள் ஒப்பந்தத்துல இந்தியாவும் கையெழுத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 1, 2007 அன்று ஒப்புதல் அளிக்கப்படுது. எதுக்காக, இவங்க எல்லாம் கையெழுத்திட்டாங்க இல்லையா, அந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் வழங்கப்படுறது எப்போன்னு பாருங்க, அக்டோபர் 1, 2007. கிளியர். ஊனமுற்றோரோட உரிமைகளை பாதுகாக்கிறது, அது தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்காக ஐக்கிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்றாங்க, அதுல இந்தியாவும் கையெழுத்திடுது. சோ அந்த ஒப்பந்தத்துக்கு எப்ப ஒப்புதல் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 1, 2007. கிளியர். இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் திங், ஒரு புதிய ஊனமுற்றோர் சட்டத்தை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அது 2016 இயற்றப்படுது. கிளியர். புதுசா ஒரு ஊனமுற்றோருக்கான ஒரு சட்டம்னு கொண்டு வராங்க, அது என்ன சட்டம் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம்னு சொல்லுவோம். இது 2016 இயற்றப்பட்டது. குறைபாடுகள் மீதான கவனம் அப்படின்றது தனிநபரோட சமூகத்துல இருந்து மாற்றப்படுது. சோ என்ன அப்படின்னா குறைபாடுகளை பெருசா வந்துட்டு அந்த குறைய பத்தியே பார்க்காம மக்கள் ஒன்றுத்து அவர்களோடு பழகிறதுக்கான வாய்ப்புகளை வழங்குது. சோ மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு எடுக்கும்போது மருத்துவ மாதிரிகள் இருந்து சமூகம் அல்லது மனித உரிமைகள் மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது. சோ அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல்ல ஒரு மாடல் மருத்துவ மாதிரியாக இருந்த இந்த மாற்றுத்திறனாளிகள் என்ன பண்றாங்க, சமூக மற்றும் மனித உரிமைகளுக்கான ஒரு மாதிரியா மாறுறாங்க. ஓகே, இதெல்லாம் எதன் அடிப்படையில் நடக்குது, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. சோ இவங்களுக்கு இந்த மெடிக்கல் ரீதியா மட்டுமே இவங்களை பார்த்துட்டு இருந்தோம், சோ அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும் அப்படி மட்டுமே பார்த்துட்டு இருந்த நிலை மாறி இவங்களுக்கு சமுதாயத்துல உரிமைகள் கொடுக்கணும் அப்படின்ற நிலைக்கு மாற்றப்படுது. இவங்களும் எல்லார போல ஒரு மனிதர்கள் தானே, சோ அவங்களுக்கான உரிமைகள் அத்தனையும் கிடைக்கப்பட செய்யணும். சோ இது எல்லாமே இந்த சட்டத்தோட மிக முக்கியமான நோக்கம். நம்ம மாற்றுத்திறனாளிகள் ஓரியன்டான உரிமைகள்னு வரும்போது இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல இந்த சென்சஸ் டேட்டா நம்ம சொன்னோம் இல்லையா, அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா,
மருத்துவ மாதிரில இருந்து சமூக மற்றும் மனித உரிமை ரீதியிலான ஒரு மாதிரியாக மாற்றப்படுறாங்கன்னு. சோ அதை பத்தி பார்ப்போம். மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு மாதிரிகள் என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் திங் மருத்துவ மாதிரி நம்ம சொல்லுவோம், ஏன்னா அதுல இருந்தா மாற்றப்பட்டிருக்கு. சோ மருத்துவ மாதிரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, உடல் அறிவு, உளவியல் மற்றும் மனநல குறைபாடுகள் உள்ள நபர்கள் என்ன பண்றாங்க, ஊனமுற்றவர்களாக கருதுறாங்க. ஒன்னு, பிரெயின் ரீதியா மூல வளர்ச்சி இல்லாம பாதிக்கப்பட்ட நபரா இருக்கலாம். அதே போல அறிவு, உளவியல் இது சம்பந்தப்பட்ட பாதிப்பு எல்லாமே பிரெயினோட ரிலேட் ஆகக்கூடிய விஷயம். சோ இந்த ஒரு இதையும் ஒரு பாதிப்பா கன்சிடர் பண்றாங்க. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் ரீதியா கை கால் இழந்தோ இல்ல கண்கள் தெரியாமலோ காதுகள் கேட்காமலோ இப்படி இருந்தாங்க அப்படின்னா, இதை வந்து உடல் ரீதியான குறைபாடா கருதுறாங்க. இது எல்லாமே நமக்கு தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் திங், இதன்படி என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க. மாற்றுத்திறனாளி நபர்கள் அப்படின்றவங்களை ஒரு கேட்டகரைஸ் பண்றாங்களா, சோ அதனால செயல்பாட்டின் கட்டுப்பாடுகளுடன் சமமாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாருங்க, சோ இந்த மாதிரி பிரிக்கும் போது மாற்றுத்திறனாளிகள் தனி நபர்களோட கட்டுப்பாட்டுல விடப்படுறாங்க. சோ இப்படி இருக்கும் போது இவங்கள குணப்படுத்துறது, சிகிச்சை அளிக்கிறது, மறுவாழ்வு கொடுக்கறது, இது போன்ற எல்லா விஷயங்கள்லயும் எல்லா மனிதர்களுக்கும் பங்கு இருக்கு. முக்கியமா அவங்கள யார் கட்டுப்பாட்டுல இருக்காங்களோ அவங்களுக்கு, அவங்களை பாதுகாக்கிறவங்களுக்கு இதுல அதிகமான உரிமை அப்படின்றது இருக்கு. அதே சமயம் ஹாஸ் அ ஹியூமன் பீனா இவங்களுக்கு இது எல்லாமே கண்டிப்பா கிடைச்சாகணும். குணப்படுத்துறதுக்கு, சிகிச்சை அளிக்கிறதுக்கு, மறுவாழ்வு வழங்கறதுக்கு எல்லாமே சமுதாயத்துல எல்லா ஃபெசிலிட்டியும் ஏற்பாடு பண்ணி தரணும். அவங்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணும், இயல்பாவே கிடைக்க செய்யணும். சமூக மாதிரி அப்படின்னு வரும்போது, சமூகத்துல அவங்களோட செயல்பாடுகளை வச்சு சில கட்டுப்பாடுகள், தேவையற்ற கட்டுப்பாடுகளை அந்த குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களின் மீது திணிக்க கூடாது. அப்படி திணித்தக்கூடிய சமூகத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். அந்த சமூகத்தை மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா, சோ அப்படி திணிக்கக்கூடிய சமுதாயத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சமூக மாதிரி. இதுல இந்த இயலாமை, இந்த சென்ஸ் டிசபிலிட்டி அப்படின்றது தனி நபர்கள் கிட்ட இல்ல, ஆனா தனி நபருக்கும் சமூகத்திற்கும் இடையே தொடர்பு இருக்கு. இது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயம் இல்ல. சமூக மாதிரி சமூகத்துல ஒடுக்கிறது அப்படின்றது, இந்த இயலாமையில் இருக்கக்கூடிய நபர்களை காயப்படுத்துறது அப்படின்றது இண்டிவிஜுவல் பர்சன் மட்டும் கிடையாது, ஒரு சமூகத்தை என்ன பண்ணிருக்காங்க, அது கூட தொடர்புல இருக்கக்கூடிய விஷயமா கன்சிடர் பண்றாங்க. சோ சமூக மாதிரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான உரிமைகள் அப்படின்றது மறுக்கப்படக்கூடாது, சமூகத்துல தேவையற்ற விதிமுறைகளை அவங்க மீது திணிக்க கூடாது, இதுதான்ப்பா சமூக மாதிரி. சோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல மாற்றுத்திறனாளிகளுக்காக என்ன விஷயம் சொல்றாங்கன்னு பாருங்க. சோ மாநில கொள்கையின் அடிப்படையில வழிகாட்டுதல் கோட்பாடுகள், இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா டிபிஎஸ்பி, சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. பிரிவு 41 வேலையின்மை, ஒரு மனுஷன் வேலை இல்லாம இருக்கான். இன்னொன்னு முதுமை, வயசாயிடுச்சு இல்ல ஏதோ ஒரு டிசீஸால பாதிக்கப்பட்டிருக்கான் இல்ல அவன் டிசபிலிட்டி பர்சனா இருக்கான் அப்படின்னா, இது போன்றவற்றில் இவனுக்கு என்ன பண்ணக்கூடாது, வேலை கல்வி பொது உதவிக்கான உரிமைகளை பாதுகாக்கணும், அதை வந்து மறுக்க கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த பிரிவு 41. ஓகே, இந்த பிரிவு 41 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, நல்லா கவனிங்க, வேலை இல்லாம ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்ற காரணத்துக்காகவோ இல்ல வயசாயிடுச்சுன்ற காரணத்துக்காகவோ அல்லது அவனால இயலாமை டிசபிலிட்டியா இருக்கான், ஊனமுற்று இருக்கான், மாற்றுத்திறனாளியா இருக்கான் அப்படின்றதுக்காகவோ அவனுக்கு கல்வியிலேயோ இல்ல பொது உதவி உரிமைகள்லயோ தடை விதிக்க கூடாது. சோ அந்த கல்வி மற்றும் பொதுவான உதவிக்கான உரிமை அப்படின்றது அவனுக்கு இருக்கு, சோ அதை பாதுகாக்கணும், அது அரசோட வரம்புக்குள்ள இருக்கக்கூடிய பொருளாதார திறன், பொருளாதாரம் சார்ந்த திறன் அப்படின்னு சொல்றாங்க. கிளியர். சோ இத சொல்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிவு 41. இது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன். கவனிங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் அமைப்புல என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பிரிவு 41 அப்படின்றது வேலையின்மை, முதுமை மற்றும் நோய் இயலாமை இது போன்ற காரணங்களால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைன்றது மறுக்கப்படக்கூடாது. ஒன்னு, கல்வி மற்றும் பொதுவான உதவிக்கான உரிமை அப்படின்றது அவங்களுக்கு இருக்கு, அது வழங்கி ஆகணும். இது எதுக்கு அடிப்படையில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்தோட பொருளாதார வரம்புக்குள்ள வருது. சோ திறன், பொருளாதார திறன் வளர்ச்சி பெறணும். ஓகே, சோ இவங்களுக்கும் எல்லா விதையும் நம்ம பண்ணணும், உதவி செய்யணும் அப்படின்றதுதான் கான்செப்ட். சரி, இந்த விஷயம் எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாருங்க. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 7வது அட்டவணையில மாநில பட்டியல் இருக்குங்க. சோ இந்த மாநில பட்டியல்ல ஊனமுற்றோர் மற்றும் வேலை இல்லாதவர்களின் நிவாரணம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. சோ அந்த தலைப்பின் கீழதான் இந்த பிரிவு 41 இடம்பெறுது. கிளியர்.
சோ ஆர்டிகல் முக்கியம், அதை கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் திங், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. டிசபிலிட்டி பர்சன்ஸ் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்க அப்படின்றதா இந்த தலைப்பு. ஃபர்ஸ்ட் திங்க், பாகுபாடு. பாகுபாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் மீது அவங்களோட குறைபாடின் அடிப்படையில பல்வேறு பாகுபாடுகள் சமூகத்துல நிலவி வருது. அதே சமயம் அவங்களுக்கு அவங்களோட உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வு இல்லாத ஒரு காரணத்தால அவங்களால பல்வேறு மதிப்புமிக்க செயல்களை செய்யறது அப்படின்றது ரொம்பவே கடினமான ஒரு விஷயமா இருக்கு. இயல்பான மனிதர்களுக்கும் அவங்க அந்த விஷயத்த, அந்த உரிமையின் ரீதியா புரிதல் இல்லாத காரணத்தால அவங்களால என்ன பண்ண முடியல, மிகப்பெரிய செயல்களை செய்யறது கொஞ்சம் கடினமா இருக்கு. ஓகே, ஊனமுற்ற பெண்கள் மற்றும் பெண்கள் பாலியல் மற்றும் பிற பாலின அடிப்படையிலான வன்முறைகளை இன்னைக்கும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. சோ அதிக ஆபத்து அப்படின்றது ஊனமுற்ற பெண்களுக்கு இந்த பாலியல் துன்புறுத்தல் கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல இருந்தும் அவங்கள மீட்கணும், அதுக்கான உரிமைகளும் அவங்களுக்கு இருக்கு. சோ யாருமே இந்த பாலின அடிப்படையில பாகுபாடு அப்படின்றத காட்டக்கூடாது. அதே போல எபிலிட்டி, டிசபிலிட்டி, எபிலிட்டி இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு பாகுபாடும் காமிக்க கூடாது. சோ இதெல்லாமே முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் திங், உடல் நலம். சோ இவங்களோட உடல் நலம் எடுத்தீங்கன்னா, இவங்க சில விஷயங்களாலதான் இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படின்னு ஒரு கேட்டகரைஸ் பண்றாங்க. சிலர் பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே ஒரு மாற்றுத்திறனாளியா குறைபாடு உள்ள குழந்தையா பிறப்பாங்க. ஆரல் சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கலாம். சிலருக்கு தாய் வழி ஜெனட்டிக் ரீதியா என்ன பண்ணலாம், பரவலாம், அந்த குறைபாடு அவங்களுக்கு வந்திருக்கலாம். சிலருக்கு ஊட்டச்சத்து குறைபாடுனால இந்த எபிலிட்டி, டிசபிலிட்டி வந்திருக்கலாம். சிலருக்கு ஆக்சிடென்டால மாற்றுத்திறனாளியா மாறியிருக்கலாம், மற்றும் காயங்கள், இது போன்ற காரணங்களால இவங்களுக்கு இந்த குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். சோ உட்பட இந்த மாதிரி குறைபாடுகள் ஏற்பட இது போன்ற காரணங்கள் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சோ இது போன்ற குறைபாடுகள் முடிந்த அளவு தடுக்கப்பட வேண்டும். சோ ஊட்டச்சத்து அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அதை வந்து அந்த குறைபாடு இல்லாமல் நிவர்த்தி செய்யறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதை பண்ணலாம். தாய் வழி, சோ மதர் கிட்ட இருந்து குழந்தைக்கு ஜெனட்டிக்கா பரவுது அப்படின்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுமோ அதில் நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். சோ ஆக்சிடென்ட் முடிஞ்ச அளவுக்கு குறைக்க ட்ரை பண்ணலாம். நம்ம அதுக்கேத்த போல என்னெல்லாம் பண்ணுமோ ப்ரிவென்ஷனா இருக்கலாம். சோ அந்த மாதிரி உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள்ல வரும். இருப்பினும் இப்படி தடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் போது கூட விழிப்புணர்வு இல்லாம கவனக்குறைவால என்ன பண்றாங்க, நிறைய பேரு கரெக்டான மருத்துவ வசதி இல்லாம, சோ இது போன்ற விஷயங்கள் மேலும் இந்த குறைபாடை அதிகரிக்கின்றது. நல்லா கவனிங்க, ஒரே விஷயம் தான் இந்த உடல் நலம் சார்ந்த குறைபாடு அப்படின்றது இந்தந்த ஃபேக்டரால தான் வருது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சோ இதெல்லாமே தடுக்கப்பட வேண்டியது, இது தெரிந்தும் இது இருந்தும் என்ன பண்றாங்க, விழிப்புணர்வு இல்லாமையால் கவனம் குறைவு, கவனமா ஒரு விஷயத்த செயல்படாதனால, அதே போல ப்ராப்பரான மருத்துவ வசதி கிடைக்காதனால இந்த குறைபாடுகள் மேல் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள். ஓகே, நெக்ஸ்ட் திங், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பாகுபாடு. இது போன்ற விஷயங்கள், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல இவங்க என்ன பண்றாங்க, பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான பள்ளிகளாகட்டும் இல்ல சிறப்பு பயிற்சிகளாகட்டும் அது தருவதற்கும் தவறுகின்றாங்க. சோ அதுவும் மிகப்பெரிய பிரச்சனையா அமையுது. நல்லா கவனிங்க ஒரு விஷயம், சிறப்பான பள்ளிகள், அப்போ என்னன்னா ஒரு உதாரணம் எடுத்தோம்னா, டிசபிலிட்டி, கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க, அவங்களுக்கு படிக்கணும்னா என்ன பண்ணணும், பிரெய்லி சிஸ்டம் தேவைப்படுது. சோ அந்த விஷயம் வேணும். சோ சிறப்பு பள்ளிகள், பள்ளிகளுக்கு செல்வது, பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள், இதெல்லாமே குறைபாடு லிஸ்ட்ங்க. சிறப்பான பள்ளிகள் இவங்களுக்காக இல்ல, அப்படியே இருக்கும் பட்சத்துல என்ன இல்ல, பள்ளிக்கு செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கு. சோ பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் கிடையாது. அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி பொருட்கள் இல்லை. இது எல்லாமே இவங்க சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள்ல முக்கியமான ஒன்றா இருக்கு. ஓகே, பல ஊனமுற்ற பெரியவர்கள் உற்பத்தி திறன் கொண்டவர்களாக இருந்தாலும் ஊனமுற்ற பெரியவர்களை பொதுமக்களை விட மிக குறைந்த வேலை வாய்ப்பு விகிதம் கொண்டிருக்காங்க. நல்லா கவனிங்க இந்த கான்செப்ட் என்னன்னு பாருங்க. நமக்கு வந்து கொஞ்சம் சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் ஆகாத மாதிரி இருக்கனால உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சோ ஊனமுற்றோர் அப்படின்னு எடுக்கும் போது, பெரியோர்களை வேலைக்கு வைக்கும்போது என்ன பண்றாங்க, அவங்களால அதிகமா வேலை செய்ய முடியாதுன்னு ஒரு டிசிஷன் இவங்க எடுத்து, சோ குறைவான உற்பத்தி திறன் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே போல ஈக்குவலான ரைட்ஸ் கொடுத்து வேலை கொடுக்கறது இல்ல, பொதுமக்களை விட மிக குறைந்த, எல்லார விட
காமன் பீப்புளை விட இந்த டிசபிலிட்டி பர்சனுக்கு வேலை வாய்ப்பு விகிதம் அப்படின்றது ரொம்பவே குறைவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சோ கல்வியை பொறுத்த வரைக்கும் போதுமான எக்யூப்மெண்ட் இல்ல, சிறந்த பள்ளிகள் கிடையாது, அதே போல அவங்களுக்குன்னு பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த அவேர்னஸ் அப்படின்றது இன்னும் அதிகமா வரல, மாற்றுத்திறனாளிகள் அதிகமா பள்ளிக்கு செல்ல ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எல்லாமே இவங்க சமுதாயத்துல சந்திச்சு வரக்கூடிய பிரச்சனைகள். வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஈக்குவல்டா நார்மல் பீப்புளுக்கும் இந்த டிசபிலிட்டி பர்சனுக்கும் ஈக்குவலான ஒரு வேலை வாய்ப்புன்றது கிடையாது, அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப கம்மி தான். சரியா? சோ இது எல்லாமே இவங்க சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நெக்ஸ்ட் திங்க், அரசியல் பங்கேற்பு. அரசியல் பங்கேற்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னா சோ இதை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பங்கேற்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதே போல இவங்கள எல்லா நிலைகள்ல இருந்தும் வெளியேற்றுறாங்க, விளக்குறாங்க. ஊனமுற்றவர்களை அரசியல்ல இருந்து என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா வெளியேற்றுறாங்க. சோ முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொகுதியில எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இல்ல. சோ இதுவுமே அரசியல் பங்கேற்புல இவங்களோட கான்ட்ரிபியூஷனை குறைக்குது. சரியா? அடுத்தது பாருங்க, வாக்களிக்கும் செயல்முறை, வாக்களிக்கும் இயந்திரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் இயந்திரத்தை இவங்களால அணுக முடியல. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலா மத்தவங்க எல்லாம் போட்டுருவாங்க, டிசபிலிட்டி பர்சன்லயுமே சிலர் வந்து பார்க்கக்கூடிய திறன் இருக்கவும் போட்டுருவோம். சோ திறன் இல்லாதவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பிரெய்லி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் சோ அது அதிகமா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா என்ன சொல்றாங்க? வாக்களிக்கக்கூடிய செயல்முறையில இவங்க அணுகிறது கஷ்டமா இருக்கு. சோ பார்வையற்றவர்கள் அப்படின்னா அவங்க எப்படி போய் வாக்களிப்பாங்க? சோ அப்ப பிரெய்லி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பெட்டரா இருக்கும். இது போன்ற விஷயங்களும் அரசியல் சார்ந்த இவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாருங்க, அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பொதுவாவே மாற்றுத்திறனாளிகளோட தேவைய நிவர்த்தி செய்யணும் அப்படின்ட்டு அவங்கள ஒரு பெரிய வாக்காளர்களா கருதுறது இல்லை, அவங்களுக்கு தேவையானதை செய்யறதும் இல்ல. அரசியல் கட்சிகளோட கான்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிகள் என்ன பண்றது இல்ல, இவங்களை பெரிய அளவிலான வாக்காளர்களா கருதுறது கிடையாது. இதுவுமே இவங்க சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள். கிளியர்? நெக்ஸ்ட் திங்க், தளர்வான அமலாக்கம். சோ இந்த தலைப்பின் கீழே என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க, மாற்றுத்திறனாளிகளோட நிலையை மேம்படுத்த, நிலையை மேம்படுத்த அரசாங்கம் சில முக்கியமான முயற்சிகளை எடுத்து வராங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி அவங்க சில முக்கியமான முயற்சிகளை எடுத்து வந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கட்டிடங்கள், பல அரசு கட்டிடங்கள் கூட எடுத்துக்கோங்க, பல அரசு கட்டிடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஏற்றதாக இல்லை, அவங்களுக்கு ஏற்றாற்போல் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஈஸியா அந்த இடத்துல போய் ஒரு ஆபீசரை பாக்கிறதுக்கு ரீச் பண்றதுக்கு என்ன பண்ணும், அந்த கட்டிடத்தோட வடிவமைப்புலயே இவங்க போறதுக்குன்னு தனியா அவங்களுக்கு பிளெக்சிபிளா இருக்க மாதிரி ஒரு வேவை அமைச்சிருக்கணும். சோ அது நிறைய கட்டிடங்கள்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கிளியர்? சோ இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு எடுக்கும் போது அணுகக்கூடிய இந்திய பிரச்சாரத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளும் அந்த இடத்தை அணுகிற மாதிரி ஒரு கட்டிடத்தை வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்தியா பிரச்சாரத்தின் கீழ் இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணணும்ட்டு. ஓகே, ஒரே விஷயம் தாங்க, தளர்வான அமலாக்கம்ன்ற கான்செப்ட் கீழே வரதெல்லாம் பாருங்க, நிலையான மேம்பாடு, இவங்களுக்கு நிலைத்த ஒரு ஸ்டேபிளான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும், அதுக்கான முயற்சிகள் அரசாங்கம் எடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு, இந்தியாவில இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்டிடங்கள் இப்படி அவங்க முயற்சி எடுத்தாலும் பெரும்பாலான கட்டிடங்கள்ல மாற்றுத்திறனாளிகள் ஸ்பெஷலைஸ்டா செல்வதற்கான வழிகள் அப்படின்றது இல்ல. ஆனாலும் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு பாருங்க, ஆல் ஓவர் இந்தியால இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்கள்லாம் கண்டிப்பா என்ன பண்ண, மாற்றுத்திறனாளிகள் அணுகிறதுக்கு ஒரு பிளெக்சிபிலிட்டியை உருவாக்கி தரணும் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. சோ இதே போலதான் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம், வேலை, உயர்கல்வி இது போன்ற விஷயங்கள்லயும் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் ஒர்க் அப்படின்னு எடுக்கும் போது, எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு எடுக்கும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியா இடஒதுக்கீடு கொடுக்கறாங்க, ரிசர்வேஷன் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படுகின்றது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சோ இந்த பணியிடங்கள் பெரும்பாலானவை காலியாகவே இருக்கு. காரணம், போதிய கல்வி அறிவு இல்லாதது ஒரு மிகப்பெரிய காரணம், இன்னொன்னு அவங்களுக்கு சமூகத்துல பல்வேறு உரிமைகள் மறுக்கப்பட்டதும் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்திருக்காங்க, அதே போல நிறைய கட்டிடங்கள்ல அரசை ஈஸியா இவங்க அணுகக்கூடிய விதமா
என்ன பண்றாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு கட்டிடத்தை வடிவமைக்கிறாங்க. அவங்க போயிட்டு வரதுக்கான ஒரு வழியை தான் வடிவமைக்க சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் அறிவுறுத்துது. இது எல்லாமே முக்கியமான விஷயம். சோ கிளியர், ஆண்ட் பிகினிங்ல இருந்து இப்ப வரைக்கும் சொல்ற விஷயத்த கவனமா பாருங்க. இடையில நம்ம பார்த்த ஆர்டிக்கல் ஒன்னே ஒண்ணுதான், இன்னும் இது ரிலவென்டா ஆர்டிக்கல் ஆக்ட் இருக்கு, அதை அப்படியே நம்ம பார்த்துட்டே வரலாம். நெக்ஸ்ட் திங், முன்னோக்கி செல்லும் பாதை என்னவாக இருக்கும், சோ இவங்களை மீட்டு கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், சோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் பண்றாங்க பாருங்க. தடுப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு வரும்போது, தடுப்பு சுகாதார திட்டங்களை வலுப்படுத்தல் அப்படின்னு எல்லா கவர்மெண்ட்டும் எடுக்க பிளான் பண்றாங்க. யாருக்காக, எல்லா குழந்தைகளுக்காகவும் இளம் வயதிலேயே பண்ணணும். சின்ன குழந்தையா இருக்கும் போதே இந்த தடுப்பு சுகாதார திட்டத்தை வலுப்படுத்தணும். சோ அப்பதான் என்ன பண்ண முடியும், இளம் வயதிலேயே பிரச்சனைகளை கண்டறிந்து அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் பண்ணி தர முடியும். சோ அதுக்காக இளம் வயதிலேயே இந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்றாங்க. ரெண்டு, கேரளா ஏற்கனவே முன்கூட்டி என்ன பண்ணிட்டாங்க, இந்த தடுப்பு நடவடிக்கையில பயங்கரமா போயிட்டு இருக்காங்க. சோ அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி லீட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் திங்க் என்ன அப்படின்னு பாருங்க, விரிவான புதிதாக பிறந்த குழந்தைக்கான ஸ்கிரீனிங் திட்டம். இந்த ஸ்கிரீனிங் திட்டம் அப்படின்றது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு தாங்க. சோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே அவங்களோட குறைகளை கண்டுபிடிச்சி அதை ஃபுல்லா ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இயலாமையோட, மாநிலத்தின் இயலாமையின் சுமை அப்படின்றது குறைக்கப்படுது அப்படின்றாங்க. இது தடுப்பு நடவடிக்கையின் விளைவா நடக்கக்கூடிய விஷயம். சோ ஸ்டார்டிங்ல டிசபிலிட்டி நம்ம குறைச்சிட்டோம்னா, அப்போ டிசபிலிட்டியா இருக்கக்கூடிய பர்சன்ஸோட கவுண்ட் குறையும், நம்மளோட கண்ட்ரி அண்ட் ஸ்டேட்டோட குரோத்தும் நல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் திங், சமூக அடிப்படையிலான மறுவாழ்வு. தடுப்பு நடவடிக்கை பார்த்தாச்சு, இது அரசாங்கத்தோட கான்ட்ரிபியூஷன். ஓகே, சோ இப்ப நம்ம பாக்குறது சமூக அடிப்படையிலான மறுவாழ்வு அணுகுமுறை. இந்த அணுகுமுறை எதற்காக தேவை, ஏன் இது வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைபாடு உள்ளவர்கள், அப்போ மாற்றுத்திறனாளிகள் தங்களோட உடல் மற்றும் மனத்திறன்களை அதிகரிக்க. கிளியர்? ஃபர்ஸ்ட் இந்த சிபிஆர் அணுகுமுறை எதுக்கு? சிபிஆர் அணுகுமுறைனா என்ன? சமூக அடிப்படையிலான மறுவாழ்வு, அதை ரீச் பண்றதுதான். சோ இந்த சமூக அடிப்படையிலான மறுவாழ்வு, இந்த சட்ட இந்த பேர்ல, இந்த ஸ்கீமோட பேர்ல, இந்த அணுகுமுறையின் பேர்லயே விஷயம் இருக்கு பாருங்க, நோக்கம். சோ இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும், அதுதான். சரி, கவனிங்க, இது எதுக்கு வேணும்னு பாருங்க. குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களோட உடல் மற்றும் மன ரீதியான திறன்களை மேம்படுத்தணும். இப்ப எபிலிட்டியா இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணல, குறைபாட கலைஞ்சி அவங்க திறனை அதிகரிக்கணும். அது உடல் ரீதியாகவும் இருக்கணும், மன ரீதியாகவும் இருக்கணும் அப்படின்றதுதான் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் திங், வழக்கமான சேவைகள் மற்றும் வாய்ப்புகளை, இயல்பா எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய சேவை மற்றும் வாய்ப்புன்றத அவங்க ஈஸியா அணுகணும் அப்படின்றதுக்காக கொண்டு வராங்க இந்த சமூக அடிப்படையிலான மறுவாழ்வு. அது மட்டும் இல்லாம அவங்கள சமூகத்தோட ஒருங்கிணைச்சி அடையாளம் காண்றதும் இந்த சிபிஆர் அணுகுமுறையோட முக்கியமான வேலையா இருக்கு. சோ இந்த விஷயத்துக்கு தான் நமக்கு என்ன தேவைப்படுது, இந்த சிபிஆர் நடவடிக்கை தேவைப்படுது, அணுகுமுறை தேவைப்படுது. கிளியர்? நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய இயர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவா பாத்துக்கணுங்க, ரொம்ப கிளியரா பாருங்க. நெக்ஸ்ட் திங், இயலாமை பற்றிய பொது விழிப்புணர்வு மற்றும் புரிதலை அதிகரித்தல். இயலாமை பற்றிய பொது விழிப்புணர்வு மற்றும் புரிதலை அதிகரித்தல். சோ இந்த கான்செப்ட பொறுத்த வரைக்கும் இந்த டிசபிலிட்டி பர்சனுக்கான உரிமைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. ஓகே, அவங்கள பத்தி சமூகத்துல இருக்க மக்களுக்கு புரிய வைக்கிறது, அதே போல அந்த டிசபிலிட்டி பர்சனுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த இயலாமை பற்றிய பொதுவான விழிப்புணர்வு மற்றும் புரிதலை அதிகரித்தல் அப்படின்ற கான்செப்ட். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இப்படிப்பட்ட விழிப்புணர்வு கிடைக்கிறதன் விளைவா என்ன நடக்குதுன்னு பாருங்க. சோ தாக்கங்கள் பரவலா அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தாக்கங்கள்ல இருந்து இவங்க என்ன பண்ணலாம், தப்பிக்க முடியும். சோ இவங்க அந்த மாதிரி தாக்கங்கள்ல ஆளாக வாய்ப்பில்லை. சோ அது மிகவே குறைவாக மாற்றும். மாற்றுத்திறனாளிகளுக்கும் சமூகத்துக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு சுமூகமான பாதை, இடையான மாற்றத்திற்கான ஒரு பாதையை உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன வேணும், மாற்றுத்திறனாளிகளுக்கான அவங்களோட கெப்பாபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சிறப்பு பள்ளிகள் வேண்டும். அது வெளி உலகத்திற்கும் நார்மலான அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு கேப்பை குறைக்கும். சரியா?
சோ எல்லாரோட இவங்க இணைஞ்சு வாழணும்னா கண்டிப்பா இவங்களுக்கு கல்வி அறிவு தேவை. கல்வி அறிவு தேவை அப்படின்னா இவங்களுக்கு சிறப்பான பள்ளிகளும் கண்டிப்பா தேவை. சோ இது எல்லாமே இந்த இயலாமை பற்றிய பொது விழிப்புணர்வு மற்றும் புரிதலை அதிகரித்தல் தலைப்பின் கீழே இடம்பெறுது. ஓகே, ரெண்டாவது மாநிலங்களுடனான ஒத்துழைப்பு. ஸ்டேட் லெவலான ஒத்துழைப்பு என்னென்ன அப்படின்னு பாருங்க. சோ என்னெல்லாம் ஸ்டேட் லெவல்ல பண்றாங்க, எதுக்காக வந்து பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குறைபாடு அப்படின்றது ஆரம்பத்திலே குழந்தை பிறக்கும் போதே குறைபாடு இல்லாமல் பிறக்கணும் அப்படின்றதுக்காக கர்ப்பிணி தாய்மார்களுக்கான பராமரிப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. அவங்க அவங்களோட கர்ப்ப காலத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வை வழங்குறாங்க. இதெல்லாம் மாநிலங்கள் வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு. யாருக்கு? மாற்றுத்திறனாளிகளுக்கு. அந்த மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பிறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக, அவங்களோட குறைபாடுகளை ஆரம்பத்திலே களையணுன்றதுக்காக கர்ப்பிணி தாய்மார்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங், கிராமப்புறங்கள்ல என்ன பண்றாங்க, முழுவதுமா அணுகக்கூடிய நல்ல வசதி இருக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுது. அதே போல மருத்துவ வசதிகள் குறைபாடு அப்படின்றது அந்த கிராமப்புற பகுதிகளில் ஏற்படுறதை இவங்க நிவர்த்தி செய்யறாங்க. இது எல்லாமே என்னவா இருக்கு, குறைபாடுகள் ஏற்படுவதை தடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தூண்களா இருக்கு. குறைபாடு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு தாய்மார்களுக்கு சிகிச்சை வழங்குறதும் கிராமப்புறங்கள் நல்ல மருத்துவ வசதி வழங்குறதும் என்னாகுது, மிக முக்கியமான தூணா இருக்கு. இந்த இரண்டு காரணிகளையும் எளிதாக்குறதுக்காக, இந்த ரெண்டு விஷயத்தையும் ஈஸி ஆக்கணும்ன்ற ஒரே கான்செப்ட்காக நம்மளோட அரசியல் அமைப்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, சுகாதாரம்ன்ற விஷயத்த மாநில பட்டியல்ல வச்சிருக்காங்க. ஓகே, எதுக்காக, ஈஸியா அந்த குறைபாடுகள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும், கர்ப்பிணி பெண்களுக்கான பராமரிப்பு விழிப்புணர்வு தரணும், கிராமப்புறங்கள்ல மருத்துவ வசதி ஈஸியா அணுகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கணும். அதனாலதான் என்ன பண்றாங்க, மாநில அரசு இந்த சுகாதாரம்ன்ற விஷயத்த தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வச்சிருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட்டோட கண்ட்ரோல்ல சுகாதாரம்ன்ற டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது மாநில அரசுகள் என்ன பண்ண முடியும், தங்களோட திட்டங்கள் அண்ட் செயல்பாடுகள் எல்லாமே சுதந்திரமா செயல்படுத்த முடியும். அதே போல அதை என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண சொல்லி நம்ம கேட்கலாம். அதுக்கான ரைட்ஸும் நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் திங், ரீசெண்டா மாற்றுத்திறனாளிகளோட முன்னேற்றத்திற்காக என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், இந்தியா லெவல்ல பாக்கலாம். இந்தியா லெவல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, தனிப்பட்ட ஊனமுற்றோரை, இந்த மாற்றுத்திறனாளிகளை அடையாளம் காண்பதற்கான போர்ட்டல்கள் உருவாக்கப்பட்டது. என்ன பண்ணிருக்காங்க, போர்ட்டல்கள் உருவாக்கியிருக்காங்க. யாருக்காக, மாற்றுத்திறனாளிகளை அடையாளம் காண்பதற்காக தனிப்பட்ட போர்ட்டல் உருவாக்கம். ரெண்டு, அணுகக்கூடிய இந்திய பிரச்சாரங்கள், ஈஸியா அவங்கள போய் ரீச் ஆகக்கூடிய பிரச்சாரங்களை இந்தியால பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங், தீன்தயாள் ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம் அப்படின்ற ஸ்கீம் இந்தியால செயல்பட்டு இருக்கு. யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக. கிளியர், தீன்தயாள் ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம் இந்தியா சமீபத்தில் மாற்றுத்திறனாளிகளோட நலனுக்காக கொண்டு வந்த திட்டம். ஓகேவா, இல்லாம உதவி செய்வதற்காகவும் சில அமைப்புகளை உருவாக்கியிருக்கு. அடுத்ததாக, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான தேசிய ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்கு இந்தியா. கிளியர். நெக்ஸ்ட் திங், வேர்ல்ட் லெவல்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. வேர்ல்ட் லெவல்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பாருங்க. ஆசியா மற்றும் பசிபிக் பகுதியில இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான இன்சியான் உத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டிக்ஸ் பயன்படுத்துறாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சரியான தேவையான சில விஷயங்களை உண்மை ஆக்குவதற்காக. அண்ட் நெக்ஸ்ட் திங், ஊனமுற்ற நபர்களோட உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் மாநாடு நடத்துறாங்க. அதே போல சர்வ அனுசரிக்கப்படுது. நெக்ஸ்ட் திங், ஊனமுற்றோருக்கான குறிப்பிட்ட சட்டங்களின் பகுதி இரண்டு பகுப்பாய்வு. சோ என்ன அப்படின்னு பாருங்க, ஒன்னு மனநல சட்டம் 1987. நம்ம இங்க பகுதி இரண்டு பகுப்பாய்வு அப்படின்னு சொன்னது நம்மளோட செஷன்ல பார்ட் டூல சட்டங்கள் பத்தி பாக்குறோம். சோ அததான் பகுதி இரண்டு பகுப்பாய்வுன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் திங், மனநல சட்டம் 1987, இதோட முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளோட உரிமைகளை பாதுகாக்கிறது. யாரோட உரிமைகளை பாதுகாக்கிறது, மாற்றுத்திறனாளிகளோட உரிமைகளை பாதுகாக்கிறது தான் இவங்களோட மிக முக்கியமான வேலை.
ரெண்டு இந்திய மறுவாழ்வு கவுன்சில் சட்டம் 1992. இந்த டாபிக்ல நம்ம பாக்குறதுலயே இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா. சோ என்ன அப்படின்னு பாருங்க, ஒன்னு மனநல சட்டம் பார்த்தோம், ரெண்டு இந்திய மறுவாழ்வு கவுன்சில் சட்டம் 1992. இதோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிஐ சட்டம் 1992 கீழே ஊனமுற்றோரோட உரிமைகளை பாதுகாக்கிறது தான் இவங்களோட முக்கிய நோக்கம். நெக்ஸ்ட் திங், மாற்றுத்திறனாளிகள் சம வாய்ப்பு உரிமைகள் மற்றும் முழு பங்கேற்பு சட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் 1995 என்ன நடக்குது, இதன் வழியா எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கான உரிமைகள் வழங்கப்படணும், அண்ட் முழுமையான பங்கேற்பு இருக்கணும், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் சொசைட்டில இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 1995 நோக்கம். சோ இதோட முக்கிய அம்சம் எடுத்தீங்க அப்படின்னா, ஊனமுற்றோட உரிமைகளை பாதுகாக்கிறது தான், அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கணும் அண்ட் அவர்களை மேம்படுத்தணுன்றதுதான் இதோட நோக்கமும் கூட. நெக்ஸ்ட் திங், ஆட்டிசம் பெருமூளை வாதம் அண்ட் மன வளர்ச்சி குன்றிய மற்றும் பல குறைபாடுகள் உள்ள நபர்களுக்கான தேசிய அறக்கட்டளை ஒன்று நிறுவப்படுது 1999. இதோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பாருங்க, இந்த அறக்கட்டளையும் இவர்களோட உரிமைகளை பாதுகாக்க தான் நிறுவப்படுது. சோ இவெல்லாமே ஒரே விஷயம் தாங்க, இவங்களோட உரிமைகளை பாதுகாக்கணும், இவங்களை மேம்படுத்தணும் அப்படின்றதுதான் இவங்களோட மிக முக்கியமான நோக்கம். நமக்கு கேள்விகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, மாநில அளவிலான திட்டங்கள் கேட்கலாம், அதே போல உலகளாவிய திட்டங்கள் கேட்கலாம், செயல்பாடுகள் கேட்கலாம். நெக்ஸ்ட் திங்க் ஆக்ட் அப்படின்னு பார்க்கும்போது மனநல சட்டம் கேட்கலாம், இயர் கேட்கலாம், அண்ட் இந்திய மறுவாழ்வு கவுன்சில் சட்டம் கேட்கப்படும். அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் 1995 எதுக்காக அப்படின்னு கேட்கலாம். அதே போல இன்னும் சில விஷயங்கள் என்னென்ன அறக்கட்டளைகள் எப்ப கொண்டு வராங்க அப்படின்னு கேட்கலாம். இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். கிளியர். நெக்ஸ்ட் திங்க், ஊனமுற்றோருக்கான அடிப்படை உரிமை உத்தரவாதம், என்னெல்லாம் அவங்களுக்கு பேசிக்கான ரைட்ஸ் அப்படின்றது ஷியூரிட்டி கொடுக்கறாங்கன்னு பாருங்க. ஒன்னு, பிரிவு 15(1), நமக்கு 15 நாளே தெரியும், பாகுபாடுகள் கூடாதுதான். சோ கவனிங்க, 15(1) என்ன சொல்லுதுன்னா, மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் அல்லது ஏதேனும் ஒன்றின் அடிப்படையில இந்தியாவில எந்த ஒரு குடிமகனுக்கும் பாகுபாடுகள் காட்டக்கூடாது அப்படின்றதுதான் இந்த ஆர்டிக்கல் 15. சோ இந்த டிசபிலிட்டி பர்சனை பொறுத்த வரைக்கும் இவங்களோட உடல்நல குறைபாட்டின் காரணமா என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடுகள் கூடாது அப்படின்றதுதான் பிரிவு 15(1) சொல்லுது. நெக்ஸ்ட் திங், பிரிவு 15(2) ஆர்டிக்கல் 15(2) என்ன சொல்லுதுன்னு பாருங்க, கடைகள் மற்றும் பொதுவான உணவகங்கள், ஹோட்டல்கள் ஆகட்டும் அல்லது பொழுதுபோக்கு இடங்களாக ஃபார் எக்ஸாம்பிள் தியேட்டரோ இல்ல பார்க்கோ இந்த மாதிரி இடத்துலயும் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு குடிமகனுக்கும் குறைபாடுகளை பொறுத்து பாகுபாடுகள் காட்டக்கூடாது, கட்டுப்பாடுகள் விதிக்க கூடாது. சோ இததான் என்ன சொல்றாங்க, இதுக்கெல்லாம் தடை விதிக்கக்கூடிய ஆர்டிக்கல் தான் 15(2). ஓகேவா. நெக்ஸ்ட் திங், சி ஒன்ஸ் அகைன் ஐ ரிபீட் இட், நல்லா கவனிங்க, மாற்றுத்திறனாளிகளை தீண்டத்தகாதவர்களா கருதக்கூடாது, அது அரசியல் அமைப்பு 17 பிரிவு 17 படி தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகின்றது. சோ அதையும் கிளியரா பாத்துக்கோங்க. அடுத்ததாக 6-14 இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் கல்வி கற்கக்கூடிய இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை அப்படின்றது அவங்களுக்கு இருக்கு. சோ அது மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொருந்தும், மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் கல்வி கற்கக்கூடிய உரிமை பெற்றவர்களே. தீண்டாமை அப்படின்றது பிரிவு 17 படி மிகப்பெரிய குற்றம். பிரிவு 21(a) படி அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கற்கக்கூடிய உரிமை அப்படின்றது இருக்கு. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ஆர்டிக்கல் நல்லா கவனிங்க. அதே போல ஆர்டிக்கலோட சேர்த்து ஆக்டும் நல்லா பாத்துக்கணும். இது எல்லாமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான விஷயம். கிளியர். அதே போல பிரிவு 24 படி 14 உட்பட்ட எந்த குழந்தைகளையும் என்ன பண்ணக்கூடாது, தொழிற்சாலைகள்லயோ அல்லது சுரங்கங்கள்லயோ வேலை செய்வதை தடை செய்யணும், அவங்களை அந்த மாதிரி இடங்கள்ல வேலைக்கு உட்படுத்த கூடாது, அதுவும் மிகப்பெரிய தடை தான், தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு தடை விதிக்கக்கூடிய பிரிவு தான் 24. ஓகே. சோ நெக்ஸ்ட் திங், அரசியல் அமைப்பில் 45 பிரிவு என்ன சொல்லுதுன்னு பாருங்க, அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன பண்ணும், 14 வரைக்கும் இலவசமான கட்டாய கல்வி கொடுக்கணும், இது யாருக்கும் பொருந்தும், மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொருந்தும் அப்படின்றத அரசு அறிவுறுத்துது. சரியா, கண்டிப்பா என்ன பண்ணும், கட்டாயமான கல்வி வழங்கப்படணும்.
அரசமைப்பு சட்டத்துல 47வது பிரிவு அப்படின்றது மக்களோட ஊட்டச்சத்தை பத்தி பேசுது. மக்களின் ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது அப்படின்றது, பொது சுகாதாரத்தை மேம்படுத்துறது, இது எல்லாமே அரசோட கடமை. சோ எல்லாருக்குமே என்ன பண்ணும், ஈக்குவலான ஊட்டச்சத்து கிடைக்கணும் அப்படின்றதுதான் இந்த சட்டப்பிரிவு 47 சொல்லுது. சாரி, சட்டப்பிரிவு 47 சொல்லுது. இதுதான் நம்மளோட டாபிக் 2ல வரக்கூடிய ஆல் ஓவர் கான்செப்ட். ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. டாபிக் 2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான என்னது, மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான உரிமைகளை பத்தி பாக்குறோம். சோ நம்ம அதுல மாற்றுத்திறனாளிகள்னா யாரு, அவங்களோட உரிமைகள் என்ன, என்னென்ன மாதிரியான பாகுபாடுகள் இருக்கு, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்றாங்க, எதெல்லாம் பண்ணா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம A to Z ஃபுல்லாவே என்ன பண்ணிட்டோம், இதை பத்திய கான்செப்ட் தெளிவா பார்த்தாச்சு. அப்கமிங் டாபிக்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.